அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹி நஹ்மதுஹு வநஸ்தயீனுஹு வநஸ்தக்ஃபிருஹு வநஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வமின் சய்யிஆதி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வமன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு வஅஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு வஅஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வரசூலுஹு. يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا. اما بعد فان اصدق الحديث كتاب الله واحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار. قال الله تعالى في القران الكريم بعد اعوذ بالله من الشيطان الرجيم ولقد ذرأنا لجهنم كثيرا من الجن كَثِيرًا مِنَ الْجِنِّ وَالْإِنسِ لَهُمْ قُلُوبٌ لَّا يَفْقَهُونَ بِهَا وَلَهُمْ أَعْيُنٌ لَّا يُبْصِرُونَ بِهَا وَلَهُمْ آذَانٌ لَّا يَسْمَعُونَ بِهَا أُولَٰئِكَ كَالْأَنْعَامِ بَلْ هُمْ أَضَلُّ أولئك هم الغافلون. وقال النبي صلى الله عليه وسلم طلب العلم فريضة على كل مسلم. அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையவனாகிய அந்த அல்லாஹு தஆலா தனித்தவன், ஏகன், இணை துணையற்றவன் என்று சாட்சியம் பழகின்றேன். அந்த அல்லாஹு தஆலாவின் தூதை இந்த உலகத்துக்கு வழங்கிய முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களைத் தொடர்ந்து இந்த உலகத்திலே மார்க்கத்தை ஓங்குவதற்காக மேலோங்குவதற்காக பாடுபட்ட சஹாபாக்கள் தோழர்கள் அனைவர் மீதும் அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாவதாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அன்பின் ஈமானிய உறவுகளே, அல்லாஹு தஆலா இந்த இடத்திலே அல்லாஹுக்கு விருப்பமான பள்ளிவாசலிலே எங்கள் அனைவரையும் அவனது மார்க்கத்தின் ஒளியிலே, குர்ஆன் சுன்னாவின் ஒளியில் மார்க்கத்தை கற்பதற்குரிய பாக்கியத்தை தந்திருக்கின்றான். அல்ஹம்துலில்லா. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள், நீங்கள் உலகத்திலே சுவர்க்கத்தின் பூஞ்சோலையை கண்டால் அதில் நீங்கள் தாராளமாக மேய்ந்து கொள்ளுங்கள். உலகத்தில் சுவர்க்கத்தின் பூஞ்சோலையை நீங்கள் கண்டால் அதிலே நீங்கள் தாராளமாக மேய்ந்து கொள்ளுங்கள் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே இது ஒரு சுவர்க்கத்தின் பூஞ்சோலையாக இருக்கின்றது. கேட்டார்கள் சஹாபாக்கள், உமா ரியாதுல் ஜன்னா யா ரசூலல்லாஹ், சுவர்க்கத்தின் பூஞ்சோலை உலகத்தில் எது? சொன்னார்கள், மஜாலிஸு திக்ர், அல்லாஹுவை பற்றி பேசக்கூடிய, இந்த மார்க்கத்தை பற்றி தெளிவுபடுத்தக்கூடிய இந்த மஜ்லிஸுகள் தான் உலகத்தில் இருக்கக்கூடிய சுவர்க்கத்தின் பூஞ்சோலைகள். எனவே நீங்கள் அதில் சென்றால் மேய்ந்து கொள்ளுங்கள், அதிலே மார்க்கத்தை பற்றி படித்துக் கொள்ளுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்தினார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அறிவின் அவசியம், கல்வியின் அவசியம் பற்றி பேசுகின்றோம், அறிவை பற்றி பேசுகின்றோம். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், وَلَقَدْ ذَرَأْنَا لِجَهَنَّمَ كَثِيرًا مِنَ الْجِنِّ وَالْإِنْسِ لَهُمْ قُلُوبٌ لَّا يَفْقَهُونَ بِهَا وَلَهُمْ أَعْيُنٌ لَّا يُبْصِرُونَ بِهَا وَلَهُمْ آذَانٌ لَّا يَسْمَعُونَ بِهَا أُولَٰئِكَ كَالْأَنْعَامِ بَلْ هُمْ أَضَلُّ. நாங்கள் நரகத்துக்கென்றே சில சமூகத்தை, சில மனிதர்களை படைத்து வைத்திருக்கின்றோம். அவர்கள் மனிதர்கள் ஜின்களிலிருந்தும் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உள்ளங்கள் இருக்கின்றன, ஆனால் அந்த உள்ளத்திலிருந்து அவர்கள் சிந்தித்து பயன்பெற மாட்டார்கள். அவர்களுக்கு செவிப்புலன் காது இருக்கின்றது, அந்த செவிப்புலனை வைத்து நல்லவற்றை கேட்டுணர்ந்து பயன்பெற மாட்டார்கள். அவர்களுக்கு கண்கள் இருக்கின்றன,
ஆனால் அந்த கண்கள் மூலம் அவர்கள் நல்லதை பார்த்து படித்து நல்லுணர்வு பெற மாட்டார்கள். இவர்களை நாங்கள் நரகத்துக்கென்றே படைத்து வைத்திருக்கின்றோம். இவர்கள் ஆடு மாடு ஒட்டகை போன்ற கால்நடைகளை போன்றவர்கள், மாற்றமாக அதைவிடவும் கேவலமானவர்கள் என்று அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே இந்த அறிவுக்காக முயற்சி செய்யாத சமூகத்தை பற்றி அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அறிவின் அவசியத்தை உணர்த்துகின்ற இந்த குர்ஆன் வசனத்தோடு ஏராளமான குர்ஆன் வசனங்கள் எங்களுக்கு இந்த கல்வியை பற்றி தெளிவுபடுத்துகின்றது. அல்லாஹு தஆலா இன்னொரு இடத்திலே குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், சூரத்து தாஹாவிலே, وَمَنْ أَعْرَضَ عَنْ ذِكْرِ فَإِنَّ لَهُ مَعِيشَةً ضَنْكًا وَنَحْشُرُهُ يَوْمَ الْقِيَامَةِ أَعْمَى قَالَ رَبِّ لِمَ حَشَرْتَنِي أَعْمَى فَقَدْ كُنْتُ بَصِيرًا قَالَ كَذَلِكَ أَتَتْكَ آيَاتُنَا فَنَسِيتَهَا وَكَذَلِكَ الْيَوْمَ تُنْسَى. اللَّهُ تَعَالَى بِدَتْلِي ஒரு மனிதன் கேட்கப் போகின்ற கேள்வியை பற்றி அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான். யார் அல்லாஹுடைய திக்ரை, அல்லாஹுடைய வேதத்தை கற்றுணர்வதை, அதன்படி வாழ்வதை புறக்கணித்து வாழ்கின்றாரோ அவருக்கு நாங்கள் நெருக்கடியான வாழ்க்கையை உலகத்தில் கபிரிலே மறுமையிலே கொடுப்போம். நாளை மறுமையிலே அவரை குருடனாக நாங்கள் எழுப்புவோம் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். அந்த குருடனாக எழுப்புகின்ற மனிதன் அல்லாஹ்விடத்தில் நாளை மறுமையில் கேட்பான், யா அல்லாஹ், இந்த பூமியிலே வாழ்கின்ற போது நான் நல்ல பார்வையுள்ள கண்ணால் பார்க்கக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தேன், ஏன் நீ என்னை குருடனாக இன்று எழுப்பி வைத்திருக்கின்றாய் என்று கேட்கின்ற போது அல்லாஹு தஆலா கூறுகின்றான், கதாலிக அதத்க ஆயாத்துனா, என்னுடைய வசனங்கள், என்னுடைய குர்ஆன், என்னுடைய வஹி உன்னிடத்திலே வந்தது, ஆனால் அதனை படித்துணர்ந்து நீ நல்ல முறையில் நடக்க தவறிவிட்டாய், அதனை புறக்கணித்தாய், அதனை மறந்து வாழ்ந்தாய், அதனால் இன்றைய மறுமையுடைய தினத்திலே நீ மறக்கடிக்கப்பட்டவனாக எழுப்பப்பட்டிருக்கின்றாய், குருடனாக எழுப்பப்பட்டிருக்கின்றாய் என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகின்றான். இமாம் உஸைமீன் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள், அத்-திக்ர் என்ற சொல் அல் குர்ஆன் மற்றும் ரசூல்மாருக்கு அனுப்பப்பட்ட வகையை குறிப்பிடுகின்றது, அதனை படித்துணர்வதை குறிப்பிடுகின்றது. அதே போன்று வாழ்க்கையில் நாங்கள் அல்லாஹ்வை திக்ரு செய்வது காலை மாலை மற்றும் எமது வாழ்க்கையில் நாளாந்தம் அல்லாஹ்வை திக்ரு செய்வதையும் குறிப்பிடுகின்றது என்பதை இமாம் உஸைமீன் ரஹ்மஹுல்லா அவர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அறிவு பற்றி நாங்கள் பேசுகின்ற போது எல்லோருக்கும் மனதிலே ஒரு கேள்வி தோன்றலாம், எந்த அறிவை பற்றி நாங்கள் பேசப் போகின்றோம், எந்த அறிவு முக்கியத்துவம் வாய்ந்தது? அன்புக்குரிய சகோதரர்களே, அறிவு என்று சொல்கின்ற போது இஸ்லாம் பொதுவாக எல்லா அறிவையும் எங்களுக்கு வரவேற்கின்றது. மனித சமூகத்துக்கு விமோசனம் அளிக்கக்கூடிய, மனிதர்கள் பயன்பெறக்கூடிய அனைத்து விதமான அறிவையும் இஸ்லாம் எங்களுக்கு வாழ வைக்கும்படி கூறுகின்றது, கட்டளையிடுகின்றது, படிக்கும்படி கூறுகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அது மார்க்க அறிவாக இருந்தாலும் சரி, உலக அறிவாக இருந்தாலும் சரி, தொழில்சார் அறிவாக இருந்தாலும் சரி, எந்த அறிவையும் நாங்கள் கற்று அதிலே தேர்ச்சி பெற வேண்டும் என்பதை இஸ்லாம் எங்களுக்கு வலியுறுத்துகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, என்றாலும் மார்க்க அறிவு என்று வருகின்ற போது இஸ்லாம் அதற்கு முதல் தரத்தை, முதல் படியை எங்களுக்கு அதிலே தருகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அந்த வகையிலே உலக அறிவுகளை பொறுத்தவரையிலே, மனித சமூகத்துக்கு பிரயோசனம் அளிக்கக்கூடிய, விமோசனம் அளிக்கக்கூடிய அறிவுகளை பொறுத்தவரையிலே அது உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாரார், மனிதர்களில் ஒரு சாரார் அதனை கற்று மற்ற மனிதர்களுக்கு அதன் மூலம் பிரயோசனம் அளிப்பது, அது ஃபர்து கிஃபாயா. குறிப்பிட்ட சிலர் மாத்திரம் அதனை செய்வதால் அதன் தேவை முடிவடைகின்றது, யாரும் அதிலே குற்றம் பிடிக்கப்பட மாட்டார்கள். உதாரணமாக சமூகத்துக்கு ஒரு வைத்தியர் தேவை, எமது ஊருக்கு, எமது பிரதேசத்துக்கு, எமது நகருக்கு ஒரு வைத்தியர் தேவை என்றால் அந்த சமூகம் சேர்ந்து அவரை உருவாக்க வேண்டும். அவரை உருவாக்கி விட்டார்கள் என்றால் அது ஃபர்து கிஃபாயாவில் குறிப்பிட்ட சிலர் செய்கின்ற அந்த கடமையில்
அவர்களை விட்டும் அது நீங்கிவிடுகின்றது. அதே போன்று மார்க்கத்தில் தேர்ச்சி பெற்று ஃபத்வாக்கள் வழங்கக்கூடிய ஆலிம் உலமாக்களை உருவாக்குவதும் ஃபர்லு கிஃபாயாவாக இருக்கின்றது. தேர்ச்சி பெற்ற அவர்கள்தான் மார்க்க தீர்ப்பு வழங்குவார்கள் என்றால் அவர்களை உருவாக்குவது சமூக பொறுப்பாக இருக்கின்றது. அதே நேரத்திலே அன்புக்குரிய சகோதரர்களே, தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் கட்டாயம், ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாயம் படிக்க வேண்டிய கல்வி என்றொன்று இஸ்லாத்திலே இருக்கின்றது. அந்த கல்வியை ஒவ்வொரு மனிதனும், ஆணாக இருக்கலாம், பெண்ணாக இருக்கலாம், ஒரு தந்தையாக இருக்கலாம், மகனாக இருக்கலாம், குடும்பத்தின் யாராக இருந்தாலும், எந்த அங்கத்துவராக இருந்தாலும், சமூகத்தில் வைத்தியராக இருக்கலாம், அவர் பொருளியலாளராக இருக்கலாம், துறைசார் நிபுணனாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் அவர் மார்க்கத்தின் அடிப்படை அறிவை அவர் கற்றிருக்க வேண்டியது கடமை. ஃபர்லு ஐன், ஒவ்வொருவரும் அந்த அறிவை கற்றிருப்பது ஃபர்லு ஐனாக இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த வகையிலே அல்லாஹு தஆலா முதலாவதாக எங்களுக்கு கல்வியின் அவசியத்தை பற்றி தெளிவுபடுத்துகின்ற போது முதல் முதலில் அல்லாஹு தஆலா படைத்த விடயம் பேனாவாகத்தான் இருக்கின்றது. நாங்கள் அனைவரும் இன்று எழுதக்கூடிய எழுதுகோள்கள், பேனா என்று மாத்திரம் நாங்கள் சுருக்கிக் கொள்ளாமல் எழுதுகோள்கள், எதையெல்லாம் நாங்கள் எழுதுவதற்கு பயன்படுத்துகின்றோமோ அனைத்தையும் அந்த அல் கலம் என்ற வார்த்தை இருக்கின்றது. அல்லாஹு தஆலா முதலாவதாக அந்த பேனாவை படைத்து கியாமத்து நாள் வரைக்கும் எதையெல்லாம் இருக்கப் போகிறதோ, எதெல்லாம் நடக்கப் போகின்றதோ அவற்றை நீ எழுதிவிடு என்று கட்டளையிட்டான். அதுவும் எழுதிவிட்டது. அதைத்தான் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சத்தியமிட்டு சொல்கின்றான், நூன் வல் கலமி வமா யஸ்துரூன். நூன் அவர்கள் எழுதக்கூடியவற்றிலும் பேனாவின் மீதும் எழுதுகோள் மீதும் சத்தியமாக என்று அல்லாஹு தஆலா சத்தியமிடுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ் எந்த பொருளின் மீது சத்தியமிடுகின்றானோ அந்த பொருள் மகிமை வாய்ந்த ஒரு பொருளாகத்தான் இருக்கும், மக்களுக்கு பிரயோசனமான ஒரு பொருளாகத்தான் இருக்கும். அந்த வகையிலே கல்வியின் அவசியத்தை பற்றி இந்த அல் குர்ஆனுடைய வசனம் எங்களுக்கு அழகான முறையிலே தெளிவுபடுத்துகின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, எங்கள் தூதர் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முதன் முதலாக இறங்கிய வசனம் எதை பற்றி பேசுகின்றது? அல்லாஹ்வுடைய கலாம், அல்லாஹ்வுடைய வஹி முதன் முதலில் இறங்கியது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. ஜபலுன் நூரின் நூர் மலை உச்சியிலே ஹிரா குகையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனிமையில் இருக்கின்ற போது, இக்ரா இக்ரா, ஓதுவீராக, வாசிப்பீராக, படிப்பீராக என்ற அந்த வசனத்தோடு தான் அல்லாஹு தஆலா அவனுடைய கலாமை இந்த உலகத்துக்கு முதன் முதல் இறக்குகின்றான். இதுவே போதும் நாங்கள் அதை பற்றி உணர்ந்து படிப்பில் நாங்கள், கல்வியில் நாங்கள், அறிவில் கவனம் செலுத்துவதற்கு. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாங்கள் கல்வி பற்றி பேசுகின்ற போது முதலாவது நாங்கள் எந்த கல்வியிலே கரிசனை செலுத்த வேண்டும், எந்த கல்வியை நாங்கள் முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும், கல்வி எதற்காக அவசியப்படுகின்றது? அன்புக்குரிய சகோதரர்களே, முதலாவதாக நாங்கள் அல்லாஹ்வை அறிந்து கொள்வதற்காக, படைப்பாளனை அறிந்து கொள்வதற்காக கல்வி அவசியமாகின்றது. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே அழகான முறையிலே கட்டளையிடுகின்றான், அறிந்து கொள்ளுங்கள், வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை. நாங்கள் வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹுவை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை அறிவின் மூலம்தான் அறியலாம். அல்லாஹ் யார்? அல்லாஹுதான் எங்களை படைத்தான், எங்களை பரிபாலிக்கின்றான், எங்களுக்கு உணவளிக்கின்றான், எங்களுடைய அனைத்து விடயங்களையும் திட்டமிட்டு செய்கின்றான் என்ற அந்த ருபூபியத்தை, அல்லாஹ் எங்களுடைய ரப் என்பதை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு அறிவு அவசியப்படுகின்றது. அல்லாஹ் தான் லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்துக்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்று அவனுடைய இலாஹியத், தௌஹீதுல் இலாஹியாவை நாங்கள் அறிந்து கொள்வதற்கு அறிவு அவசியப்படுகின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதைத் தொடர்ந்துதான் தௌஹீது அஸ்மா வ சிஃபாத், அல்லாஹ்வுக்கு இருக்கக்கூடிய அழகிய பண்புகள்,
அல்லாஹு தாலாவு இருக்கக்கூடிய அழகிய திருநாமங்கள், இந்த இரண்டு விடயங்களையும் அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு அவசியப்படுகிறது அறிவு. ஒரு உதாரணத்தை நான் சொன்னால், ஒரு பிள்ளை பாடசாலை விட்டு வருகிறார். வருகின்ற வழியிலே ஒரு கல்லை எடுத்து விளையாடி விளையாடி வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறார். சேர்த்த பிறகு தாய் அந்த கல்லை தனது பிள்ளையின் பக்கெட்டிலிருந்து எடுத்து வெளியே போட்டுவிட்டு அந்த துணிமணியை துவைத்துகிறார். வேலை முடித்து விட்டு வந்த தந்தை கல்லு பற்றி சற்று அறிவுள்ளவர், கல்லை பற்றி தெரிந்தவர், அதனை எடுத்து பார்க்கிறார். அந்த கல் பெருமதி வாய்ந்த ஒரு மாணிக்க கல்லாக இருக்கிறது. அதனை விற்று இலாபம் ஈட்டி அவர் அதன் மூலமாக பிரயோசனமான வேலைகளை, பயனுள்ள வேலைகளை செய்து முடிக்கிறார். பிள்ளைக்கு தெரியாத கல்லின் பெருமதி அவன் விளையாடி விளையாடி தட்டிக்கொண்டு வீட்டில் சேர்த்தான். தாய்க்கும் தெரியாது கல்லின் பெருமதி, தந்தை தான் அந்த கல்லின் பெருமதியை கண்டுணர்ந்து பிரயோசனம் அடைகிறார். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு விடயத்தின் பெருமதியை நாங்கள் அறிந்தால்தான், அது பற்றி தெளிவான அறிவை பெற்றால்தான் அது பற்றிய கண்ணியமும் அதன் பெருமதியும் எங்களுக்கு விளங்கும். அல்லாஹு தாலா எங்களை படைத்தவன், எங்களை பரிபாலிக்கின்றவன், இவற்றையெல்லாம் நாங்கள் அறிந்து கொள்வதற்கு எங்களுக்கு இல்ம், அறிவு அத்தியாவசியமாக இருக்கின்றது. இது ஒவ்வொரு முஸ்லீமும் அறிய வேண்டிய அடிப்படை அறிவு. அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக நாங்கள் அல்லாஹு தாலாவை செறிவர அச்சம் கொண்டு அவனிடத்தில் இருக்கின்ற நன்மைகளை ஆதரவு வைத்து வணங்குவதற்கு இந்த அறிவு அவசியமாக இருக்கின்றது. அல்லாஹு தாலா எங்களுக்காக படைத்து வைத்திருக்கின்ற சுவர்க்க நரக பற்றிய அறிவு, அந்த நரகத்தில் இருக்கின்ற வேதனை, அதில் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் பொறுப்புதாரர்கள் பற்றியுள்ள அச்சம், அல்லாஹுவை எங்களுக்கு அஞ்சி நடந்து அவனிடத்தில் இருக்கக்கூடிய சுவர்க்கத்தை எதிர்பார்க்க வைக்கின்றது. அல்லாஹு தாலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், இன்னமா யக்ஷல்லாஹ மின் இபாதிஹில் உலமா, நிச்சயமாக அல்லாஹுவை பயப்படக்கூடியவர்கள் அவனது அடியார்களில் உலமாக்கள், மார்க்கத்தை அறிந்தவர்கள், படித்தவர்கள், கற்றவர்கள் என்ற அழகான முறையில் அல்லாஹு தாலா தெளிவுபடுத்துகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அதே போலதான் அல்லாஹு தாலா இறக்கிய வேதத்தை நாங்கள் அறிந்து கொள்வதற்கும் எங்களுக்கு அறிவு அவசியப்படுகின்றது. அல்லாஹு தாலா அவனது தூதை, அவனது வேதத்தை அரபு மொழியில் இறக்கி வைத்திருக்கின்றான். இந்த அரபு மொழியை நாங்கள் கற்று தேர்ச்சி பெற வேண்டும். கற்று தேர்ச்சி பெற்று அல் குர்ஆனை அழகான முறையில் ஓதுவதற்கு படிக்க வேண்டும். இந்த உலகத்திலே எந்த ஒரு புத்தகத்துக்கும் வாசிப்புக்கு கூலி வழங்கப்படாமல் ஒரு புத்தகத்துக்கு வழங்கப்படுமாக இருந்தால் ஒரு எழுத்துக்கு 10 நன்மை வீதம் அல் குர்ஆனை தவிர வேறு எந்த புத்தகமும் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதனை படிப்பதற்கு எங்களுக்கு அறிவு அவசியமாக இருக்கின்றது. படிப்பது மட்டுமல்ல, அதன் பொருள்களை விளங்கி அதன் கட்டளைகளை ஏற்று நடப்பதற்கு எங்களுக்கு அறிவு அவசியமாக இருந்து கொண்டிருக்கின்றது. நம்மில் எத்தனையோ சகோதரர்கள் நாங்கள் இங்கு சூரத்துல் ஃபாத்திகாவை ஒரு நாளைக்கு 17 விடுத்தம், 17 தடவைகள் ஓதுகின்றோம். எத்தனை பேர் அதனை சரிவர அல்லாஹு தாலா விரும்புகின்ற முறையில் தஜ்வீதோடு ஓதுகின்றோம். எத்தனை பேர் ஓதுகின்றவர்களில் அந்த 7 வசனங்களுக்கும் பொருளறிந்து ஓதுகின்றோம். எங்களில் 40 வயதை கடந்தவர்கள், 50 வயதை கடந்தவர்கள், 60 வயதை எட்டியவர்கள் எல்லாம் நாங்கள் இந்த இடத்தில் உட்கார்கின்றோம். எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலும் கை வைத்து கேட்டால் அதற்குரிய விடை எங்களுக்கு தெளிவாகும். அன்புக்குரிய சகோதரர்களே, எனவே அல் குர்ஆனை கற்பதற்கு அந்த அறிவு அவசியப்படுகின்றது. அல் குர்ஆனின் பொருளை அறிவதற்கு அறிவு அவசியமாக இருக்கின்றது. அல் குர்ஆனுடைய போதனைகளை ஏற்று நடப்பதற்கு எங்களுக்கு இந்த அறிவு அவசியமாக இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒருமுறை ஜித்தாவிலே ஹையத்துல் அம்ரு பில் மஅரூஃப், நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய முத்தவாண்டு எங்களோட பாஸில் சொல்லுவோம். ரெண்டு பேர் என்ன செஞ்சாங்கண்டா, ரெண்டு தமிழ் பேசக்கூடிய சகோதரர்களை பிடிச்சிட்டு வந்து என்னிடத்துல ஒப்படைச்சாங்க. ஆஃபீஸில் ஒப்படைச்சிட்டு இவங்களை தொலை வச்சு நீங்கள் அனுப்புங்க தந்துட்டு போயிட்டாங்க. இக்காமாவை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இவங்க பயந்து வந்து ஏன் பிடிச்சாங்கன்றெல்லாம் விசாரித்தாங்க. விசாரிச்சுட்டு இருக்கும்போது நான் சொன்னேன், விஷயத்தெல்லாம் சொன்னேன், உங்களை படிக்கிறதுக்கு எங்கள்கிட்ட கொண்டு விட்டுருக்காங்க, இங்கே படிங்க, வாங்க போங்க, வளமையாக வாராந்த வகுப்பு இருக்குன்னெல்லாம் தெளிவுபடுத்தினேன். தெளிவுபடுத்தி முடித்து இருக்கும்போது இப்போ ஓதுங்கன்னு சொல்லி சொன்னபோது ஒருத்தர் சொல்கிறார், எனக்கு ஓத தெரியாது. அப்போ நீங்கள் என்ன படிச்சுக்கிறீங்க?
நான் ஒரு மெக்கானிக், மெக்கானிக் இன்ஜினியர். அவர் சாதாரணவர் அல்ல, மெக்கானிக் இன்ஜினியர். அவருக்கு ஓத தெரியாது. அன்புக்குரிய சகோதரர்கள், இரத்த கண்ணீர் வடிக்க வேண்டும். அவர் உலக விடயத்தில் ஆழமாக படித்து ஒரு துறைசார் மனிதராக மாறியிருக்கிறார். ஆனால் அடிப்படை அறிவாக அவரிடத்தில் இருக்க வேண்டிய அல் குர்ஆனை விட்டும் அவர் தூரமானவராக இருக்கின்றார். இந்த நிலைமை எமது சமூகத்தில் ஏராளமாக நாங்கள் பார்க்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக அல்லாஹு தஆலா வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன். மேலும் அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான், நான் மனித சமூகத்தையும் ஜின்னினத்தையும் என்னை வணங்குவதற்காக அன்றி படைக்கவில்லை. இது அல்லாஹு தஆலாவுடைய கட்டளை. வேறொரு இடத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்றான், மனிதர்களே, உங்களையும் உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்களையும் படைத்தவன் ஆகிய அல்லாஹுவை நீங்கள் வணங்குங்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளை. வணக்கம் செலுத்துவதற்கு அல்லாஹுவை மட்டும் நீங்கள் தெரிவு செய்யுங்கள், அல்லாஹுவை வணங்குங்கள் என்று அல்லாஹு தஆலா கட்டளையிடுகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, அதிகமான உலமாக்கள், ஹதீஸ் துறை அறிஞர்கள் செயற்பாட்டுக்கு முன் அறிவு பெற வேண்டும் என்று தனியொரு பாடத்தையே அவர்களுடைய ஹதீஸ் தொகுப்பில் எழுதியிருக்கின்றார்கள். இபாதத் செய்வதற்கு முன் அறிவு பெற வேண்டும் என்று ஒரு தனி பாடத்தையே அவர்களுடைய கிரந்தங்களில் எழுதி வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன்னும் நாங்கள் அறிவை பெற்று அதிலே ஈடுபட வேண்டும். அப்போதுதான் அதன் பிரயோசனம் எங்களுக்கு கிடைக்கும். அந்த வகையில் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் தொழுகின்றோம். நாங்கள் தொழக்கூடிய தொழுகை எவ்வாறு இருக்க வேண்டும், அதன் ருக்கூன்கள் அடிப்படைகள் என்ன, அதன் வாஜிபுகள் என்ன, அதன் சுன்னாக்கள் என்ன, அது எந்த நேரத்தில் செய்ய வேண்டும், அது முறிவடையக்கூடிய விடயங்கள் என்ன என்பதை எல்லாம் நாங்கள் தெரிந்தால்தான் அந்த தொழுகை சரியான ஒரு தொழுகையாக இருக்கும். நாங்கள் அந்த தொழுகைக்காக எடுக்கக்கூடிய உது எவ்வாறு இருக்க வேண்டும், உதுவை முறிக்கின்ற காரியங்கள் தெரியாமல் நாங்கள் தொழுகைக்குள் சென்றால் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. அன்புக்குரிய சகோதரர்களே, அதுபோன்றுதான் நாங்கள் பிடிக்கக்கூடிய நோன்பு எவ்வாறு இருக்க வேண்டும், எப்போது நோக்க வேண்டும், நோன்பை முறிக்கும் காரியங்கள் என்ன, நோன்பில் தவிர்க்க வேண்டிய விடயங்கள் என்ன என்பதை பற்றியெல்லாம் நாங்கள் அறிவிருந்தால் தான் அது பூரணமான ஒரு நோன்பாக இருக்கும். நாங்கள் ஜகாத் கொடுக்கிறோம், யாருக்கு கொடுக்க வேண்டும், எவ்வளவு கொடுக்க வேண்டும், யார் மீது ஜகாத் கடமை என்ற விடயங்களை பற்றி அறிவில்லாவிட்டால் நாங்கள் எவ்வாறு ஜகாத் கொடுப்பது? இவற்றையெல்லாம் அறிவதற்கு எங்களுக்கு அறிவு அத்தியாவசியமாக இருக்கின்றது. நாங்கள் ஹஜ்ஜை எதிர்நோக்கி இருக்கின்றோம், ஹஜ்ஜை நாங்கள் எவ்வாறு செய்ய வேண்டும், யார் மீது ஹஜ்ஜு கடமையாகும், ஹஜ்ஜுடைய காலத்தில் இஹ்ராமில் எவற்றை நாங்கள் தவிர்ந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் தெரியாமல் செய்தால் அந்த ஹஜ்ஜின் பலன் இருக்குமா சகோதரர்களே? அன்புக்குரிய சகோதரர்கள், எனவே நாங்கள் செய்யக்கூடிய இபாதத்துக்களில் நாங்கள் சரிவர அறிந்து அந்த இபாதத்துக்களை நிறைவேற்றக்கூடிய மனிதர்களாக மாறுவதற்கு அறிவு அத்தியாவசியமாக இருக்கின்றது. அதே போன்றுதான் இன்று கொடுக்கல் வாங்கல், கொடுக்கல் வாங்கல் விடயத்தை எடுத்து பார்த்தால் எமது முஸ்லீம் சமூகம் முஸ்லீம் என்ற பெயரை வைத்து கொண்டு ஏமாற்று சமூகம் என்று பெயர் வாங்குகின்ற நிலைமைக்கு எமது சமூகம் வந்திருக்கின்றார்கள். கொடுக்கல் வாங்கலின் போது ஒரு முஸ்லீம் எவ்வாறு நாணயமாக நம்பிக்கையாக இருக்க வேண்டும், அவனுடைய வாக்கை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்ற விடயங்களில் எமது சமூகம் அதனை கற்றுணர வேண்டிய தேவை இருக்கின்றது. அதே போன்றுதான் அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் திருமண வாழ்க்கையிலே கணவன் மனைவிக்கு கொடுக்க வேண்டிய உரிமை, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், பிள்ளை பெற்றோர் உறவுகள் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய உரிமைகள் கடமைகள் பற்றியெல்லாம் நாங்கள் கற்றுணர்வது இந்த அறிவை பெற்றுத்தான் சரிவர நிறைவேற்ற முடியும் என்பதில் சந்தேகமில்லை. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக இந்த கல்வியின் மூலம்தான் எங்களுக்கு உயர்ந்த அந்தஸ்துக்களை பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்கின்றது. யார் இந்த மார்க்க கல்வியை அல்லாஹ்வுடைய வஹியின் ஒளியில் இருக்கக்கூடிய இந்த கல்வியை சரிவர கற்றுணர்கிறாரோ அவருக்குத்தான் உயர்ந்த அந்தஸ்துக்கள் கிடைக்கின்றன. அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகின்றான், யர்ஃபஇல்லாஹு அல்லதீன ஆமனூ மின்கும் வல்லதீன ஊதுல் இல்ம தரஜாத். அல்லாஹு தஆலா உங்களில் ஈமான் கொண்டவர்களையும் நல்ல கற்ற அறிஞர்களையும் நல்ல படித்தரங்கள் உயர்த்துகின்றான். அன்புக்குரிய சகோதரர்களே, எத்தனையோ உலமாக்கள், சஹாபாக்கள்,
சாதாரண மனிதர்களாக வாழ்ந்தார்கள். நாளை மறுமை வரைக்கும் நாங்கள் அவர்களுடைய பெயரை உச்சரித்து கொண்டு இன்று நாங்கள் அவர்களுக்கு அல்லாவிடத்தில் ரதியல்லாஹு அன்ஹும் ரஹிமஹுமுல்லா, அல்லாஹ் அவர்களை பொருந்திக் கொள்ளட்டும், அல்லாஹ் அவர்களுக்கு அருள் பாலிக்கட்டும் என்ற பெயர்களை வைத்துக் கொண்டிருக்கின்றோம். அபு ஹுரைரா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹுனைன் யுத்தத்தின் போது ஹிஜ்ரி 7 ஆரம்ப பகுதியிலே இஸ்லாத்தை ஏற்றவர். அவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அந்த யுத்தத்தில் கலந்து கொண்டு அது முதல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கும் வரைக்கும் ரசூலுல்லாஹ்வோடே வாழ்ந்தவர். அவர்கள் சொல்கின்றார்கள், நான் ஒரு அநாதையாக பிறந்து வளர்ந்தேன், அநாதையாக வளர்ந்தேன், நான் மிஸ்கீனாக ஹிஜ்ரத் சென்று மதீனாவை சென்றடைந்தேன். நான் பசியோடு இருப்பேன், சிலபோது என்னுடைய வயிற்றில் கற்களை கட்டி நான் அந்த பசியை தணித்துக் கொள்வேன் என்று அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணத்துக்கு பிறகு அவர்களுடைய வீடு கபர் அறை இருக்கக்கூடிய இடத்துக்கும் மிம்பருக்கும் இடையில் அவர்கள் விழுந்திருப்பார்கள் பசியின் கொடுமையால். சிலர் அவரை பார்த்துவிட்டு பைத்தியம் பிடித்திருக்குது என்று சொல்லி அந்த இடத்தால் நகர்ந்து செல்வார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு தனது கடைசி காலத்தை குறுகிய காலத்தை கழித்த அந்த சஹாபி அல்லாஹு தஆலா இல்மினால் அறிவினால் அவர்களை உயர்த்தினான், அவர்களுக்கு அந்தஸ்தை கொடுத்தான். சஹாபாக்களில் அதிகமான ஹதீஸ்களை அறிவித்த சஹாபி என்ற பட்டத்தை அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பெற்றுக்கொள்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா கொடுத்த அந்தஸ்து இந்த அறிவின் மூலம் அவர்களுக்கு கிடைக்கின்றது. இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் கஸ்ஸாவிலே பிறக்கின்றார்கள், பலஸ்தீனில் இருக்கக்கூடிய கஸ்ஸாவில் பிறக்கின்றார்கள். 2 குழந்தையாக இருக்கும் போது தாய் மக்காவுக்கு அழைத்து வருகின்றார்கள். மக்காவுக்கு அழைத்து வந்து தாயார் அவர்கள் அவர்களுக்கு மார்க்க கல்வியை, அல் குர்ஆனுடைய கல்வியை கொடுக்கின்றார்கள். 7 போது அல் குர்ஆனை சம்பூர்ணமாக மனனமிட்டார்கள். பிறகு அவர்கள் முவத்தா இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா அவர்களுடைய அந்த முவத்தா கிதாபையும் அவர்கள் அழகான முறையிலே மனனமிடுகின்றார்கள். மனனமிட்டு மக்கா, யமன், மதீனா என்று ஒவ்வொரு ஊர் ஊராக கல்விக்காக அவர்கள் பல நாடுகள் சென்று அழகான முறையிலே கல்வி கற்கின்றார்கள். இமாம் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்கின்றார்கள், இமாம் ஷாஃபி அவர்கள் இல்லை என்றால் ஹதீஸ் சம்பந்தமான தெளிவுகளை, அதன் அறிவை நாங்கள் பெற்றிருக்க முடியாது. ஆனால் இமாம் அஹ்மது பின் ஹம்பல் தனி ஹதீஸ் கிரந்தத்தையே உருவாக்கியவர். அவர் சொல்கிறார், இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்கள் இல்லை என்றால் ஹதீஸின் ஃபிக்ஹை நாங்கள் அறிந்திருக்க முடியாது என்று சொல்கின்றார். அந்த அளவுக்கு நாளை மறுமை வரைக்கும் அவர்களுடைய பெயரை உச்சரிக்கக்கூடிய வகையில் இந்த கல்வி அவர்களை உயர்த்தி இருக்கின்றது. யாரெல்லாம் இந்த கல்வியில் ஈடுபடுகின்றார்களோ அவர்களையும் இந்த கல்வி நல்ல அந்தஸ்துக்களையும் படித்தரங்களையும் கொடுத்து உயர்த்தும் என்பதில் சந்தேகம் கிடையாது. இது அல்லாஹு தஆலாவின் வாக்குறுதியாகும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அடுத்ததாக சுவனத்தை ஆசை வைக்காத ஒரு நண்பரும் கூட இந்த இடத்தில் நாங்கள் உட்கார்ந்திருக்க மாட்டோம். ஒரு மூமியின் ஆக உயர்ந்த இலட்சியம் சுவனம். இந்த சுவனத்தை நான் அடைய வேண்டும் என்பதுதான் ஒவ்வொருவருடையும் அவா ஆசை. அன்புக்குரிய சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் இமாம் முஸ்லிம் ரஹ்மஹுல்லாஹ் அவர்கள் அவர்களுடைய கிரந்தத்தில் பதிவு செய்கின்றார்கள். அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், மன் ஸலக தரீகன் யல்தமிசு ஃபீஹி இல்மன் ஸஹலல்லாஹு லஹு தரீகன் இலல் ஜன்னா. யார் கல்வியை தேடுகின்ற பாதையில் பயணிக்கிறாரோ, காலடி வைத்து நடந்து செல்கின்றாரோ, அவருக்காக அல்லாஹு தஆலா சுவனத்தின் பாதையை இலகுபடுத்தி கொடுக்கின்றான். இதைவிட வேற எது தேவை சகோதரர்களே? சுவர்க்கத்துக்குரிய பாதையை அல்லாஹு தஆலா இந்த கல்வியை தேடுகின்ற பாதையில் வைத்திருக்கின்றான். அறிவின் அவசியத்தை நாங்கள் உணர்ந்து அறிவை தேடுகின்ற பாதையில் செல்கின்ற போது அல்லாஹ் சுவர்க்கத்துடைய பாதையை எங்களுக்கு தருகின்றான். சுபஹானல்லாஹ். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த சுவனத்துடைய பாதையை அல்லாஹு தஆலா இதிலே வைத்திருக்கின்றான். அடுத்ததாக சகோதரர்களே, மறுமை வரை எங்களுக்கு நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒன்றாக இந்த அறிவை அல்லாஹு தஆலா வைத்திருக்கின்றான்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூ ஹுரைரா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், இதா மாத்தல் இன்சானு இன் கதா அமலுஹு இல்லா மின் ஸலாஸ் இல்லா மின் ஸதகத்தின் ஜாரியா அவ் இல்மின் யுன்தஃபஉ பிஹி அவ் வலதின் ஸாலிஹின் யதுஉ லஹு ரவாஹு முஸ்லிம். ஒரு மனிதன் மரணித்து விட்டார் என்றால் மூன்று விடயங்களை தவிர அவருடைய அனைத்து அமல்களும் துண்டிக்கப்பட்டுவிடும். அதில் ஒன்று அவர் செய்த சதக்கா ஜாரியா, நிலையான தர்மம். இரண்டாவது விடயம் அவருடைய நல்ல பயனுள்ள அறிவு, அவர் கற்று மற்ற மக்களுக்கும் கற்றுக் கொடுத்த அறிவு நாளை மறுமை நாள் வரைக்கும் சங்கிலி தொடராக மற்ற மக்கள் கற்று அவருக்கு நாளை மறுமை வரைக்கும் நன்மை சேர்க்கக்கூடியதாக இந்த அறிவு இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த தொடரிலே வலதின் சாலிஹின் யது ஊலஹு, அவருடைய நல்ல அவருக்காக பிரார்த்திக்கக்கூடிய குழந்தை. இந்த குழந்தை என்ற விடயத்தில் ஏராளமான விடயங்கள் பொதிந்திருக்கின்றது. அன்புக்குரிய சகோதரர்களே, அன்று ஷாஃபி இமாம் அவர்களை அவர்களுடைய தாயார் சுமந்து வந்து மக்காவில் குர்ஆனுடைய அறிவை கொடுத்து தங்களுக்கு பிரார்த்திக்கக்கூடிய குழந்தையாக உருவாக்கிவிட்டு சென்றார்கள். இந்த இடத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய விடயமும் அதுதான், எங்களுக்காக பிரார்த்திக்கக்கூடிய குழந்தைகளை நாங்கள் உருவாக்க வேண்டும். இன்று எங்களில் எத்தனை பேர் இந்த மார்க்க அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எனது குழந்தை அல்லாஹ்வுடைய கலாமை, அல்லாஹ்வுடைய வஹீவை, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டலை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்பட்டு எத்தனை பிள்ளைகளை நாங்கள் மதரசாவில் அல்லது மார்க்க கலாசாலைகளில் சேர்த்து வைத்திருக்கின்றோம். இன்று உலகத்தில் என்ஜினியர், டாக்டர் என்று நாங்கள் உலகத்தை கண்ணால் காணக்கூடிய லாபத்தில் எங்கள் குழந்தைகளை சேர்க்கின்ற விடயங்களில் ஆர்வமாக இருக்கின்றோம். நாங்கள் எத்தனையோ பேர் இந்த இடத்தில் சம்பாதிப்பதற்கு வந்திருப்பதின் நோக்கமும் கூட அதுவாக இருக்கலாம். எனது குழந்தையை நல்ல ஒரு பதவி உள்ளவனாக, பட்டம் உள்ளவனாக படிப்பித்து நல்ல முறையில் சம்பாதிக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் எத்தனையோ பேர் இருக்கலாம். அன்புக்குரிய சகோதரர்களே, அடிப்படை கல்வியை அவர்களுடைய வாழ்க்கையில் இவ்வுலக மறுமை வெற்றிக்கான கல்வியை எமது குழந்தைகளுக்கு நாங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அந்த குழந்தை செய்யக்கூடிய பிரதானமான ஒன்றுதான் அந்த தாய் தகப்பனுக்காக பெற்றோருக்காக துஆ செய்யக்கூடிய குழந்தையாக அது மாற வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு ஜனாசா மரணித்து விட்டதென்றால் அந்த ஜனாசாவுக்காக செய்யப்படுகின்ற கடமைகளில் தொழுகை மிக முக்கியமானது. அந்த தொழுகையிலே கேட்கப்படுகின்ற மூன்றாவது தக்பீருக்கு பின் கேட்கப்படுகின்ற அந்த துஆ மிக பிரதானமானது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஒரு ஜனாசா கொண்டு வந்து வைக்கப்படுகின்றது, தனது தந்தையுடைய ஜனாசா. அந்த ஜனாசாவின் போது மகன் வைத்தியராக இருக்கின்றார். பள்ளியில் கடமை புரியக்கூடிய மௌலவி அவர்கள் சொல்கின்றார்கள், தனது தந்தையின் ஜனாசாவை தனது மகன் தான் தொழுவிக்க வேண்டும் என்று சொன்னபோது அவர் மெதுவாக சென்று அந்த மௌலவியிடம் சொல்கின்றார், எனக்கு தொழுவிக்க தெரியாது, நீங்களே தொழுவித்து விடுங்கள். இது நடந்த சம்பவம். அன்புக்குரிய சகோதரர்களே, அவர் உலக அறிவை கொடுப்பதற்காக தனது லட்சம் ரூபாய்களை, ரியால்களை செலவு செய்தார். ஆனால் அல்லாஹ்வுடைய அடிப்படை அறிவை, தனக்காக தனது பிள்ளை துஆ கேட்க வேண்டும் என்ற அந்த மார்க்க அறிவை கொடுப்பதற்கு அவர் மறந்துவிட்டார். அவருக்காக மறுமையில் கிடைக்கக்கூடிய அந்த துவாவில் நிரந்தரமாக நன்மை சேர்க்கக்கூடிய ஒரு விடயத்தில் மூன்றில் ஒன்றை அவர் இழந்துவிட்டார். அந்த நஷ்டவாளிகளாக நாங்கள் ஆகக்கூடாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்களும் எங்கள் குழந்தைகளை நல்ல மார்க்க அறிவுகளை கற்றுக்கொள்ளக்கூடிய குழந்தைகளாக நாங்கள் உருவாக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக இந்த அறிவின் மூலமாக அல்லாஹு தஆலா மலக்குமார்களை எங்களுக்காக பிரார்த்திக்க செய்கின்றான். இந்த வானம் பூமி, இந்த வானத்துக்கும் பூமிக்கும் இடையில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் இந்த அறிவை தேடுகின்ற மனிதர்களுக்காக பிரார்த்திக்கின்றன. சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹத்தல் ஹீதான், கடலில் இருக்கக்கூடிய மீனினங்களும் கூட இந்த கல்வியை, அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்கக்கூடிய மனிதர்களுக்காக பிரார்த்தனை செய்கின்றன. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போலதான் இந்த கல்வியை கற்கக்கூடியவர்களுக்கு உள்ள வித்தியாசத்தை பற்றி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஹதீஸின் தொடரிலே சொன்னார்கள்,
பதினைந்தாம் இரவு பௌர்ணமி இரவிலே சந்திரனையும் ஏனைய கோள்களையும் நீங்கள் பார்க்கின்ற போது எவ்வாறு வித்தியாசமாக கண்டுணர்கின்றீர்களோ அதே போன்று சந்திரனுக்கும் ஏனைய கோள்களுக்கும் உள்ள வித்தியாசம்தான் படித்த அந்த ஆலிமுக்கும் ஏனைய மனிதர்களுக்கும் உள்ளது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சிறப்பை நாங்கள் அடைவதென்றால் அறிவை அழகான முறையில் தேட வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதே போன்று அந்த ஹதீஸின் தொடரில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல் உலமா வரசத்துல் அன்பியா, உலமாக்கள் நபிமார்களுடைய வாரிசுகள். இறைத்துத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு இந்த தாவத்துடைய பணி எங்கள் அவருடைய உம்மத்துக்கு சாட்டப்பட்டிருக்கின்றது. அந்த உம்மத்தில் அவர்களுடைய அந்த பணியை வராசத்தாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள், அனந்தர சொத்தாக பெற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் இந்த உலமாக்கள். இந்த உலமாக்களுக்கு அல்லாஹு தாலா இவ்வளவு கண்ணியங்களை வைத்திருக்கின்றான். இந்த அறிவை, மார்க்க அறிவை நாங்கள் தேடுகின்ற போது இந்த கண்ணியத்தை நாங்கள் அடைந்து கொள்கின்றோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அடுத்ததாக இந்த கல்வியை தேடுவது என்பது மட்டுமல்ல, இஸ்லாத்தை பொறுத்தவரையிலே தேடிய கல்வியின் மூலம் அழகான முறையில் அவன் இபாதத் செய்ய வேண்டும், அதனை நடைமுறைப்படுத்த வேண்டும், கற்றவற்றை கொண்டு தனது வாழ்க்கையில் அவன் அவற்றை செயல்படுத்த வேண்டிய தேவை இருக்கின்றது. சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், ஒரு ஆயத்தை படித்தார்கள் என்றால், ஒரு சில ஆயத்துக்களை படித்தார்கள் என்றால், அதில் உள்ள கட்டளைகளை சரிவர நிறைவேற்றாமல் ஏனைய ஆயத்துக்களுக்கு நகரமாட்டார்கள். இந்த போக்கில் சலஃபு சாலிஹீன்களும் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் எத்தனையோ ஆயத்துக்களை கடந்து செல்கின்றோம், பொழுபோக்காக செல்கின்றோம், அதனை உணர்வதும் கிடையாது, செயல்படுத்துவதும் கிடையாது. அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் கற்றவற்றை எமது வாழ்க்கையில் நாங்கள் கடைபிடிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸை அபி பர்சா ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நாளை மறுமையில் ஒரு மனிதனிடத்தில் நான்கு கேள்விகள் கேட்கப்படும். அந்த நான்கு கேள்விகளுக்கும் பதில் சொல்லாமல் அவனுடைய கால் அந்த இடத்திலிருந்து நகர்த்தப்பட மாட்டாது. அந்த விடயங்களில் ஒன்று தான், அவர் கற்ற கல்வியின் மூலம் எந்த அளவு அமல் செய்தார், நீ கற்ற கல்வியை கொண்டு நீ எந்த அளவு அமல் செய்தாய் என்று வினவப்படுவாய், அதற்கு பிறகுதான் அந்த இடத்திலிருந்து உனக்கு நகர முடியும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அந்த வகையிலே மிகவும் பாரதூரமானது, நாங்கள் கல்வியை கற்றுக்கொள்ளாமல் இருப்பது பாரதூரம் எவ்வளவோ, அதே போன்று கற்ற கல்வியின் மூலம் அமல் செய்யாமல் இருப்பதும் பாரதூரமான ஒரு விடயமாக இருக்கின்றது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக நாம் இந்த கல்வியை கற்கின்ற போது சில நடைமுறைகளை கையாள வேண்டும். முதலாவதாக நாங்கள் கற்கின்ற இந்த மார்க்க அறிவை அல்லாஹ்வுக்காக இஹ்லாஸோடு கற்க வேண்டும். வேறு எந்த இலாபமீட்டும் நோக்கமோ, இந்த உலக பண வலைகளில் சிக்காமல் நாங்கள் அல்லாஹ்வுக்காக நாங்கள் இந்த அறிவை கற்றுக்கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யார் அல்லாஹ்வின் திருப்தியை பெறக்கூடிய அறிவை இந்த உலகத்தின் இலாபங்களுக்காக கற்றுக்கொள்வாரோ அவர் சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகரமாட்டார். அவர் சுவர்க்கத்தின் வாடையை கூட நுகரமாட்டார். எனவே நாங்கள் கற்கக்கூடிய கல்வியை அல்லாஹ்வுக்காக கற்க வேண்டும். இரண்டாவதாக நாங்கள் கற்கின்ற போது மிகவும் தெளிவாக அல் குர்ஆன் அஸ்ஸுன்னாவின் ஒளியிலே எங்களுக்கு கற்பிக்கக்கூடிய ஆசான்களிடத்தில் சரியான வகையின் அறிவை கற்றுக்கொள்ள வேண்டும். அடுத்ததாக அன்புக்குரிய சகோதரர்களே, நாங்கள் இருக்கக்கூடிய பூமி ஒரு அருள்பாலிக்கப்பட்ட ஒரு பூமியாக அல்லாஹு தஆலா இக்ரா ஓதுவீராக என்று எங்களுக்கு கட்டளையிடப்பட்ட பூமியாக இருக்கின்றது. இந்த பூமியிலே பல ரியால்கள் இந்த கல்விக்காக செலவழிக்கப்படுகின்றன. ஒவ்வொரு மொழியிலும் ஒவ்வொரு அவரவருக்கு தேவையான முறையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. நாங்கள் கல்வியை தேர்வதற்கான அழகான வழிமுறைகள் தரப்பட்டிருக்கின்றன. இன்று எல்லா பள்ளியை எடுத்துக்கொண்டாலும் ஹலக்காக்கள் குர்ஆனை ஓதுவதற்காக வசதி ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது. அந்த பள்ளிகளில் சென்று எமது சூரத்துல் ஃபாத்திஹாவையாவது அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அரபு முஅல்லிமிடத்தில் ஓதிக்காட்டி நாங்கள் திருத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். அல்லது எமது பிரதேசத்தில் இருக்கக்கூடிய, எமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய தாவா சென்டர்கள் மூலமாக, அழைப்பு நிலையங்கள் மூலமாக நாங்கள் எமது அல் குர்ஆனை திருத்திக் கொள்ள வேண்டும், ஓதலை திருத்திக் கொள்ள வேண்டும்.
அதே போன்றுதான் வாராந்த மாதாந்த நிகழ்ச்சிகள் என்று ஏராளமாக இன்று ஏற்பாடு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது எல்லா இடங்களிலும். அவற்றில் நாங்கள் கடந்து கொண்டு இந்த மார்க்க அறிவை, மார்க்கத்தின் தெளிவை பெற்றுக்கொள்வதோடு எங்களுடைய சகோதரர்களையும் எங்களுடைய நண்பர்களையும் அதிலே கலந்து கொள்ள செய்ய வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்ததாக இன்று எங்களுக்கு நாட்டுக்கு சென்றால் இருக்கின்ற சோழியை விட வேலைகளை விட இங்கு நாங்கள் வேலையற்றவர்களாக அதிக ஓய்வு பெறக்கூடியவர்களாக நாங்கள் வேலை செய்யக்கூடிய இந்த இடத்தில் இருக்கின்றோம். அதே போன்று இன்றுள்ள வாய்ப்புகள் ஏராளமாக இருக்கின்றது. இன்று நாங்கள் இன்டர்நெட்டை வலை அமைப்புகளை எடுத்துக்கொண்டால் தாராளமாக பயான்கள், தொடர் வகுப்புகள் அழகான முறையில் நடந்து கொண்டிருக்கின்றன. இவற்றை சரிவர அறிந்து அவற்றின் மூலம் நாம் எமது வாழ்க்கையில் பயன்பெறக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, இவ்வாறு எமது வாழ்க்கையை திட்டமிட்டு அல்லாஹு தஆலா எம்மிடம் எதிர்பார்க்கக்கூடிய அறிவை நாங்கள் பெற்று அல்லாஹுவின் திருப்தியை பெற்று சுவனபதியை அடையக்கூடியவர்களாக நாங்கள் மாற வேண்டும். யா அல்லாஹ், எங்களை நீ எதிர்பார்க்கின்ற அறிவை பெறக்கூடிய மக்களாக ஆக்கி அந்த அறிவின் மூலமாக எமது வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்தி உனது கட்டளைகளை, ஹலால் ஹராத்தை நடைமுறைப்படுத்தியவர்களாக எம்மை ஆக்கி நாளை மறுமையிலே சுவனபதியை தந்தருள்வாயாக. வாஹிர தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.